மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவான மித்ரா மீண்டும் பிரதமர் துறைக்கு கொண்டு வந்தது குறித்து மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது. மித்ராவை ஒருமைப்பாட்டு அமைச்சிலிருந்து பிரதமர் துறைக்கு மாற்றம் செய்ததால் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் சுமார் 3 மாதங்களை வீணாக கழித்துள்ளார் என்று அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் சுப்பிரமணியம் கூறினார். மித்ராவை மீண்டும் பிரதமர் துறைக்கு கொண்டு வந்ததை எம்இபிபி கட்சி வரவேற்கிறது. இருப்பினும் மித்ரா விவகாரத்தில் பிரதமர் த அன்வார் இப்ராஹிம் நிலையான ஒரு முடிவில் இல்லை என்று அவர் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இந்திய சமூகம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மடானி அரசாங்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. ஆனால் இதனை 3 மாதங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டிருப்பது ஏன் என்று அவர் வினா எழுப்பினார். 3 மாதங்கள் மித்ரா தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் இருந்தது. ஆனால் எந்தவொரு முன்னேற்றங்களையும் நம்மால் காண இயலவில்லை என்று அவர் சாடினார். மேலும் மித்ரா விவகாரத்தில் இரு துணை அமைச்சர்கள் ஒருவரையொருவர் குற்றம் சொன்னதுதான் வேதனையை தந்ததாக சுப்பிரமணியம் கருத்துரைத்தார்.